ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ஜாய்ஸ்டிக்ஸ். ஸோ என்னடா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோடு வந்து இறங்கி இருக்கிறேன் கேட்டிங்கன்னா, நான் கைஸ் சும்மா ரொம்ப நேரம் ஆச்சு விளையாடி. ஸோ இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணேன், விளாட்லாம். எப்படி இருக்குது நம்ம பேஸ்ன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ டிஹெச் 10th கைஸ் வச்சுங்கிற ரொம்ப பெரிய பேஸெல்லாம் இல்லை. நான் அப்போ சும்மா டைம் பாஸ் விளையாடினேன். சரி இப்போ வீடியோ போடலாமே. ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இதையே கண்டினியூ பண்ணுவேன். நான் கைஸ் சொல்கிறீங்க, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கோ இதே வீடியோ போடுறேன் நான். செத்தா கைஸ், நம்ம பேஸை நம்மளே அடிக்க விட்டாங்க. ஸோ விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போயிடுச்சேனுக்கு. ஸோ என்ன எப்படி அடிக்கிறோன்னு பார்க்கலாம். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமா? ஐயோ, இதை கூட இது போட்டுற போகிறாங்க கைஸ். அந்த என்னது என்ன தான் நடக்கும், அது கூட காப்பி ரைட் கிளைம் வந்துட போகுது. நம்ம இவங்களுக்கு அந்த மாதிரி ஏடிடியானாக்கோ மதனாக்கோ அந்த மாதிரி சும்மா வாயில் பேசினா கூட காப்பி ரைட் கொடுக்குறாங்க கைஸ். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. பேசக்கூடாதாடா, அந்த மாதிரி தான் அவங்க நிலைமையில ஆகிட்டுருது. ஸோ நம்ம நிலைமையை அப்படி தான் ஆகிடும், பார்த்துக்கணும். நான் பண்ணுறாங்க. ஆ, இதெல்லாம் எப்படி கைஸ், இதெல்லாம் அவங்களே ஒரு பேச்சுக்கு காப்பி ரைட் கிளைம்னா இட்ஸ் எப்படி சொல்கிறது, நாக்கு மாறு நியாயமா இது அந்த மாதிரி. ஆமாம், ஆ தாமா, ஆமாம், இன்னையே போட்டு அடிக்கிற பத்தியா நீ? ஆ, என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் நம்மளுக்காக ஃபீல் பண்ணுறாங்களே, அதோட பெரிய விஷயந்தான். பட் ஃபோர் தட் ஒன் மோர் திங், ஓகே வில் கெட் ரிவார்ட். ஓகே ப்ரோ, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணுமா? ஸோ இதெல்லாம் டெய்லி ரிவார்ட், டெய்லி ரிவார்ட்ஸ்லாம் தராங்களா கைஸ்? அப்போல்லாம் டெய்லி ரிவார்ட்ஸ்லாம் இல்லைன்னுங்கிறோம். ஆமாம், இல்லை கைஸ், டெய்லி ரிவார்ட்ஸ்லாம் அப்போல்லாம் இல்லை. சரி, பார்த்தா புதுசாக கொடுக்குறாங்க டெய்லி ரிவார்ட்ஸ். 5 பில்டர் இருக்கிறாங்களா நம்மக்கிட்ட? 5 பில்டர் எப்படி எத்திரடாக்கணும் கப்ளின். 5 பில்டர் எப்படி கைஸ் வந்தாங்க நம்மளுக்கு? 5 பில்டர்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நாலு பில்டர் தான் வச்சுருந்தேன் நான். அதே போகிறோம். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா இதுவும் சொல்லுவாங்க, அது பாஸ் கைஸ், அது கோல்டன் பாஸு. இப்போ தான் நமக்கு வருது ஐயோ, கோல்டன் பாஸ் லெவல் ஒன்று தாக்குதா கைஸ்? ஆ கைஸ், இது ரே பாய் தான் இந்த ரீஇன்ஃபர்மன் சார். சரி, இப்போ நான் பண்ணலாம், என்ன தான் பண்ணுறது நான்? ஐயோ ப்ரோ, இதெல்லாம் பார்த்து விளாண்டா இருக்குது கைஸ். ஐஸ், ஐய், என்னவா ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லிட்டீங்களா? என்னை சார், செகண்ட் அப்கிரேட் ஃபார் செலக்ட் வாட் ஊ, செகண்ட் அப்கிரேடு வேறு. இவன் இந்த திருடன் என்கிட்ட அப்கிரேட் பண்ணால் திருடின்னு போயிடுவானே கைஸ். இவனை நம்பி கொடுக்கலாமா? வாண்டாவா? ஒன்றுமே புரிய மாட்டேன்டே. ஸோ பார்த்துக்கலாம் செலவில் வச்சு. இன்னும் போ, இந்த காயின் 3000 வச்சுங்கிறேன்னா காயின் பேர் மறந்துட்டேன் கைஸ். என்னவோ காயின் சொல்லுவாங்களே, அது அந்த இது வாருக்கு போயிட்டு வந்தால் கிடைக்குமே அந்த காயின். அந்த காயின் தானே, அந்த அதே காயின் தான் நினைக்கிறேன், அதான் இருக்கணும். சூப்பா, இதோ இந்த வாருக்கு போகணுமே. அது எங்கே கைஸ், எங்கே? இதோ கைஸ் பில்டர் ஹட்டு. ஏய், இது ஏன் பில்டர் ஹட்டே இல்லை? இது நான் இப்படி செஞ்சு வச்சுட்டே போலியே கைஸ். இதில் எப்படி கைஸ் ரெண்டு இது வந்துக்கிறாங்கோ? அடா பாவி, இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் சைலண்ட்டில் போட மறந்துட்டேன் கைஸ். வாய்ஸ் அவர் கொடுக்கும்போதா ஒரு நோட்டிஃபிகேஷனுங்க வரும். ஸோ ஏய், இது புது பில்டர் ஆட்டா? ஹய், ரெண்டு பில்டர் ஆட்டா? ராப்தான் பாரு. ஸோ அவன் ரெண்டு பில்டர் ஆட்டு எல்லாம் மாறிட்டுக்குது. ஓ ப்ரோ, நீ ஓ ஓட்டோ? ஓ ஓட்டோனா அப்போ இவன் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஈசித்தெல்லாம். அப்பா ராப்தான் பாரு நீங்களா? ஆ சரிப்பா சரிப்பா, நீ பெரியாள்தா பெரியாள்தா விட நீ. சரி, ரொம்ப நேரமாக பேசி நேங்காதே. ஐயோ இல்லை, என்னவுது எனக்கு சீக்கிரம் அதுதான் பண்ணலான்னு வேறு பேசினேங்கிறானே கைஸ். ஸோ நீங்களும் அப்படி தான் நினச்சின்னுக்குவீங்களே, வேணாடா விளையாடவே மாட்டேன் வேறு பேசினேங்கிறானே. விளையாடலாம், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டைமண்ட்லாம் எவ்வளோ இருக்குது? 14 டைமண்டு. இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லை? ஸோ இது அப்கிரேட் பண்ணலாமா? இப்போ வாரம் கிளம்பலாம் கைஸ். நம்மக்கிட்ட குயின் வேறு இல்லை, குயின் இல்லை, குயின் இல்லாமல் தான் அட்டாக் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா ஆச்சு, எப்படி விளாட்றோன்னு பார்க்கலாம். இந்த பேஸ் வாண்டாம், 9th பேஸு.
இந்த பேஸ்லாம் வேண்டாம் கைஸ். வேணா நான் ஹீலர் 5, இந்த என்ன ஒரு வால் பிரேக்கர் 2, பெக்கா 4, பவுலர் 11, கிங்கு 1, அப்புறம் வேறு என்னது, ரேஜு, ஃப்ரீஸு, பாய்சனு, ஸ்கெலிட்டனு, இதெல்லாம் நான் வச்சுன்னு பாரு கைஸ். நான் அந்த ஃப்ரீஸ் பழைய இதுலேருந்து வாங்குது, பழைய இதுன்னா எப்படி சொல்கிறது, பழைய கிளான்ல. இப்போ நான் கிளான்ல இருந்தோன்னும் யாருக்கு தெரியும். ஸோ இந்த பேஸெல்லாம் வேண்டாம் கைஸ். நாடா அது சுண்டா போடா. வண்டா கீஸ், இந்த பேஸெல்லாம் வண்டா கீஸ் ஊர்தே இல்லை கீஸ். இந்த பேஸ்லாம் செட்டே ஆகிறது இல்லை கீஸ். சி வண்டா கீஸ் இந்த பேஸு, இந்த வயசு எப்படி இது இல்லை டைம் ஆயிடுச்சு. இந்த பேஸே வச்சிடலாம் கீஸ். வேறு வழி தரலாத்தான். இப்போ காவ இந்த சைடு இருக்கு விட்டா, அந்த சைடு அவங்க க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அந்த சைடு வேறு பிளானே போடல கீஸ். ஸோ பெக்கா இன்னொரு பெக்கா இருக்குது விட்டு, இப்போ அந்த வால் பிரேக்கரு, வால் பிரேக்கரு வால் பிரேக் பண்ணிட்டோம் அவ்வளோதான். இவங்க உள்ளே போயிட்டாங்களா, இங்கே இருக்கி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி வேறு போடலான்னு. ஸோ இப்போ பெக்கா வந்துட்டு இதை எங்குது, இதை எங்குது பெக்கா இல்லை, பெக்கா தான் எங்குது. ஸோ இருக்கிற பவுலர்லாம் எங்கள் அவர்கிட்ட ஹீலரே இருக்குல்ல, ஹீலர் வந்துட்டு பவுலருக்கு ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ரேஸ் போடலாம். ரேஸ் போட்டு எங்களெல்லாம் தூக்கிடலாம், தூக்கி சொருவேன் பட்டேன். ஸோ எலிக்சர்லாம் கலெக்ட் பண்ணினேன், அப்போட போய்ட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலாம், எங்களெல்லாம் அச்சிடலாம் அச்சு டான்ஸாக வந்துட்டு. ஸோ டவுனால் தூக்கியாச்சு. ஸோ இன்னொரு ஸ்டார் வந்துச்சு, வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன பண்ணிக்கிட்டேன். பாய்சன் வந்துட்டு குயின் ஆகுது, குயின் இல்லையா எங்கள் இதில் பழையது குயினால் குங்கோ இல்லையா வைஸ். இதெல்லாம் பார்க்காம பேசுகிற வந்துக்கிறேன், திட்டாதீங்க, லாக இருக்கு நான் பார்த்துக்கலாம். ஸோ போக போக இம்ப்ரூவ் பண்ணுவேன் கைஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அப்புறம் சரிண்ணா இந்த பாய்சன் என்ன யூஸ் பண்ணலாம், மேட்டிக் போட்டுடலாமா? பாய்சனு பாய்சனு பாய்சனை என்ன யூஸ் பண்ணுறது? இப்போ இந்த பாய்சனுக்கு வந்துட்டு அந்த பிக் பாஸ் பாய்சன் தெரியும். ஸோ ஃப்ரீஜை ஒரு இடத்துல தீக்கு போட்டு பாய்சனே இன்னும் வேறு இடத்துல எங்கேயே தீக்கு போட்டேன். ஸோ இவங்கெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்களா கைஸ்? பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணோம் பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆகலாம், பண்ண மாட்டாங்களா நினைக்கிறேன், பண்ணிடுவாங்க கைஸ். டைம்ங்குது 1 மினிட் இருக்குது இன்னும், இன்னும் இது வரையும் நான் அச்சு தூக்கிட்டு ஆயிடுச்சு, மிஞ்சிச்சு ஆயிடுச்சே கைஸ். பண்ணிட்டாங்க கைஸ், ட்ரிப்பிள் ஸ்டாரே போட்டோம் கைஸ். நம்ம சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு பேஸாடான்னு. என்ன கைஸ் பண்ணுறது, எங்க ரொம்ப நாள் விட்டு வந்துட்ட பிறகு இதுவே ஒரு பேஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ கோல்டு கோல்டு லீக் 2 இருக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, இப்போ என்ன பண்ணலாம் அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சிஓசி வேணும்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவாக சிஓசியோ போடுறேன். ஸோ அப்படியே வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.